ஒன்று கேட்குறீங்க, தமிழ்நாடு முஸ்லீம் லீக்குன்னு ஒரு இமைப்பு அமைப்பு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அமமுகவில் வந்து செய்தி தொடர்பாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். உறுப்பினர் வந்துட்டு இவங்க எப்படி ஒரு தனி கட்சி நடத்துகிறாங்க? தொகுதிக்கே போகாமல் சட்டமன்றத்தையும் பாராளுமன்றத்தையும் ஜெயித்தார் என்று சொன்னால் காகிதமில்லர் சாப்பும் மரியாதைக்குரிய தெய்வத்துமார் பசுமார் முத்துராமலிங்க அவர்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது. தீவிரவாதி சாயத்தை பூசுறாங்க, இன்னைக்கு பூசுற மாதிரி அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பூசிச்சு. தேவர் கொடுத்த ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் தேவர் சமுதாயம் கொடுக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. தேவர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தான் ஆள வேண்டும் என்று நான் மீண்டும் நான் சொல்றேன். எப்படி சம்பாதிக்கலாம்னு தான் பாக்குறாங்க. அவர் இருக்கிற சொத்தெல்லாம் தாராவாக்கு கொடுத்துருக்கிறாரு. கலாம் படத்தை வீட்டில் மாட்டி பூஜை புனஸ்காரம் பண்ணுறாங்க சார் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள். அவங்களுக்கு அவரை பிடிக்குது. எனக்கு மரியாதைக்குரிய தேவத்தருமனார் ஐயன் பசுமர் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களும் பிடிக்குது. அதெல்லாம் சார் வணக்கம் சார். தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சின்னு பேர் வச்சுருக்கீங்க, ஆனால் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் நீங்கள் முக்குலத்தூர் சமுதாயத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கீங்க, இது எந்த விதத்தில் சரி? இல்லை இது தப்பு இல்லையான்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முஸ்லீம் லீக்குன்னு நான் பேர் வச்சுருக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தியோட அந்த விழாவில் கலந்துக்க தான் செய்கிறேன், திருப்பதி கூட விழாவில் கலந்துக்க தான் செய்கிறேன், துர்கா பூஜை விழாவில் கலந்துக்க தான் செய்கிறேன், மாதா சர்ச்சு கிறிஸ்தவர்கள் விழாவில் கலந்துக்க தான் செய்கிறேன். ஏன்னா மரியாதைக்குரிய தெய்வ திருமணம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் தேசியமும் தெய்வீகம் என்ற அடிப்படையில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். எல்லா தரப்பு மக்களுக்காக அவர் வந்து வாழ்ந்திருக்கிறார். எந்த தரப்பு மக்களை மனிதராக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, தொகுதிக்கே போகாமல் சட்டமன்றத்தையும் பாராளுமன்றத்திலையும் ஜெயித்தார் என்று சொன்னால் காகிதமில்லர் சாப்பும் மரியாதைக்குரிய தெய்வத்திருமார் பசுமர் முத்துராமலிங்க அவர்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க, மக்களால் நேசிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு சமுதாயத்தின் தலைவர் கிடையாது, அவர் இஸ்லாமியர்களுக்கும் தலைவர் தான், கிறிஸ்தவர்களுக்கும் தலைவர் தான், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கும் தலைவர் தான், முக்குலத்தோருக்கும் தலைவர் தான், கவுண்டர்களுக்கும் தலைவர் தான், வன்னியர்களுக்கும் தலைவர் தான், எல்லா தரப்பு மக்களுக்கும் நல்லது செய்யறதுனால அவரோட ஆட்சி தேவராட்சி தமிழ்நாட்டில் அது போல் ஒரு ஆட்சி மலரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு தான் சொத்துலேருந்து எல்லா பங்கையும் எடுத்து தானமாக கொடுத்துருக்குறார். கோவிலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க சில சமூகத்தை சேர்ந்தவங்க, கோவிலுக்குள்ளே வரலாம் மனிதரை மனிதராக நேசிக்கணும்னு சொல்லி மீனாட்சம்மன் மதுரை மீனாட்சம்மன் கோவிலில் கூட்டு வந்து பூஜை புனஸ்காரம் செய்து அழகு பார்த்த தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரே அவர்கள். இதில் என்ன தப்பு கேட்டிங்கன்னா, காந்தியை கொண்டுட்டாங்க இஸ்லாமியர்கள் சொல்லி இந்தியா முழுக்க கலவரம் நடக்குது, இஸ்லாமியர் மேலே தீவிரவாதி சாயத்தை பூசுகிறாங்க, இன்றைக்கி பூசுகிற மாதிரி அன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பூசிச்சு, யார் அதே கொண்ட ஆர்எஸ்எஸ்ஸு. ஆனால் தமிழ்நாட்டு களத்தில் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் இதை வந்து இஸ்லாமியர் செய்யலை, இங்கே வந்து பிரச்சனை செய்யக்கூடாது, இது வந்து நாதராம் கோச்சே என்ற ஒரு தீவிரவாதி சொன்னான்னு சொல்லி உண்மையை எடுத்து சொன்ன தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள். அவரோட ஆட்சி மலரணும்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இஸ்லாமியர்களும் பாதுகாப்பாக இருக்கிறாரு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறாரு, எல்லாம் ஆட்சி மலரணும் அப்படின்னு சொல்ல தேவர் வந்து ஆளணும் அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருந்தீங்க சார். தேவர் ஆளுன்னா தேவர் ஐயா அவர்கள் முருகன் திருவடி போய் சென்று விட்டார், முருகன் அவதாரமாக இருந்துட்டார். இப்போ வந்து தேவர் ஐயா வந்து திருப்பி தேவர் கொடுத்த ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் தேவர் சமுதாயம் தான் கொடுக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. அந்த சமுதாயம் நான் எல்லா சமுதாய மக்களோட பழகிறேன். அப்போ காமராஜர் ஆட்சியை வந்து நாடார் சமுதாயத்தை கொடுக்கல. நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முக்குலுத்தோர் ஏன்னு கேட்டிங்கன்னா, சுதந்திர போராட்டத்தில் சுபாஷ் சந்திர போஸ் எப்படி இருந்தார், அவர் எப்படிலாம் போராடினார், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தேசியமும் தெய்வீகமும் வாழ்ந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா வந்து எப்படி இருந்தாப்புல, அந்த அடிப்படையில் அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்து கொடுத்தால் சரியாக இருக்கும்ன்றது என்னோட கருத்து. இல்லைன்னா தேவரோட ஆட்சியை வந்து ஒரு முஸ்லீமால் கூட கொடுக்க முடியாது. இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயம் தான் கொடுக்கணும்னு சரியாக இருக்குன்னு தோணுது, அவங்களால தான் கொடுக்க முடியும்னு தோணுது, அவங்க தான் அந்த வாழ்வியலை வந்து கற்றுட்ருக்காங்கன்னு தோணுது. இஸ்லாமிய நாங்களும் அவரை நேசிக்கிறோம், அவரோட வாழ்க்கை வரலாறை பார்க்குறோம், அவர் வழி நடக்கிறோம். இருந்தாலும் தேசியமும் தெய்வீகமும் என்ற அடிப்படையில் கேட்டிங்கன்னா சார், நாங்கள் வந்து இறை நம்பிக்கையாளர், இறைவன் ஒருவனே அல்லாஹ் ஒருவனே சொல்லக்கூடிய நாங்களும் இறைவனை வணங்குகிறோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாத்திகர் பேசக்கூடியவர்கள் கொடுக்க முடியாது, தேவர் வழிபாட்டில் இருக்கவும் கொடுக்க முடியும்னு நான் சொல்கிறேன். இல்லை பசுமன் முத்துராமலிங்க தேவரை வந்து ஒரு தமிழராக நீங்கள் பார்க்காம ஏன் ஒரு
ஜாதியோட அடையாளமாக பார்க்குறீங்க, தேவர் அப்படின்றது ஏன் அதை? கண்டிப்பாக கிடையாதுன்றேன். தேவர் என்பது பட்டம் தான் நான் சொல்கிறேன். தே அவங்களோட ஜாதியின் அடையாளம் வந்து வேற வேணா இருக்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்லர், மறவர், அகமுடையார், சேர்வார் போட்டிருக்கலாம். தேவர் என்ற ஒரு பட்டம், தேவரை தான் பார்க்குறேன். அவர் ஒரு தேசிய தலைவர் என்ற அடையாளத்தில் தான், அவர் ஒரு ஜாதியில் வந்து அடிக்கல தான் சொல்லிட்டேனே. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக செஞ்சுருக்கிறாரு, இஸ்லாமிய மக்களுக்காக செஞ்சுருக்கிறாரு, எல்லா மக்களுக்காகவும் போராடிருக்கிறாரு. அவர் ஒரு தேசிய தலைவர், அதனால வந்து நீங்கள் அவர் ஆட்சியை மலரணும்னு சொல்லி நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டுருக்கேன். மற்ற சமுதாயத்தினரெலாம் ஆள தகுதியற்றவர்களா? இல்லை, மற்ற சமுதாயத்தின் ஆள தகுதியற்றவர்கள் நான் சொல்ல வரல சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த தேவர் சமுதாயத்தை, தேவர் ஆட்சியை வந்து இந்த தமிழ்நாட்டில் தேவராட்சி மலை, ஏன்னா வந்து நாங்கள் வந்து அதை வந்து இதில் வந்து பார்த்துருக்குறோம். இந்த சமுதாயம் வந்து இந்த நாட்டிற்காக பல தியாகங்களை செஞ்சுருக்கு, அதனால் கண்டிப்பாக இவங்க கொடுக்க முடியுன்றது என்னோட கருத்து. இதில் என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு புரியலையே. தேவருக்காக ஒரு கூட்டத்தில் பேசுகிறீங்க, அதே மாதிரி அதிமுக அமமுகவோட செய்தி தொடர்பாளராகவும் இருக்கீங்க, முஸ்லீம் லீக் கட்சியும் நடத்திட்டு இருக்கீங்க, ஒரே நேரத்தில் இந்த மூன்று இதுலையும் பயணிக்க முடியுமா? இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா, மூன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி மூன்று முகம் இல்லை, அதுக்கு எல்லாமே ஒரே முகம்தான். ஏன்னா வந்து தேவர் சமுதாயம் வந்து எல்லா சமுதாயத்தையும் போற்றக்கூடிய ஒரு தலைவருக்காக நான் பேசுகிறேன். ஒன்றும் தப்பு கிடையாது. நான் வந்து மரியாதைக்குரிய காமராஜ் அவர்களையும் மதிக்கிறேன், பெரியார் அவர்களையும் மதிக்கிறேன், தாதா சாஹிப் அம்பேத்கர் அவர்களையும் மதிக்கிறேன், தீரன் சின்னமலை ஐயா அவர்களையும் மதிக்கிறேன், ரட்டமலை சீனிவாச ஐயா அவர்களும். நான் அது வந்து வேறு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, தமிழ்நாடு முஸ்லீம் லீக்குன்னு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அமமுகவில் வந்து செய்தி தொடர்பாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார், நிறைய அரசியல் தலைவர்கள் ஏன் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய, இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் வந்து கருணாசுக்கு எடுத்துக்கலாம், மரியாதைக்குரிய தனியரசு எடுத்துக்கலாம், மரியாதைக்குரிய அன்சாரி அவர்கள் எடுத்துக்கலாம், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனி இயக்கங்களை தான் வச்சு நடத்துகிறாங்க. ஆனால் அவங்க போட்டிடுறது பார்த்திங்கன்னா இரட்டையிலெல்லாம் போட்டிடுறாங்க. இரட்டையிலெல்லாம் போட்டிடணுன்னா அவங்க அந்த இயக்கத்தோட உறுப்பினராக இருக்கணும், தெரியுமா? அப்படி உறுப்பினராக இருந்துட்டு இவங்க எப்படி ஒரு தனி கட்சி நடத்துகிறாங்க? புரியுது அவங்களுக்கு? உறுப்பினராக இருந்தால்தான் இரட்டையிலெல்லாம் போட்டியிட முடியும். இதுதான் வந்து தேர்தலோட விதி. இரட்டையில நான் உறுப்பினர் கார்டு வச்சு தான் இரட்டையில சின்னத்தில் மூணு பேரும் போட்டிடுறாங்க. அவங்க எப்படி தனி சின்னத்தில்? அதுவே இது வேறு, அது வேறு. இவங்களோட கருத்தை வந்து எங்களுக்கு வந்து ஒத்து போகுது. அவங்க கருத்தை வந்து நாங்கள் எடுத்து சொல்கிறதுக்கு மரியாதைக்குரிய மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள், அவர் மேலே அவருக்கு எங்கள் மேலே இப்போ அன்பை பாசத்தை காட்டக்கூடியவர், என்னை வந்து செய்தி தொடர ஆரம்பித்து அவர் சார்பாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ தேவர் சமுதாயம் ஆளணுன்றீங்க, அப்போ இமானுவேல் சேகரன் மாதிரியான தலைவர்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ அந்த சமுதாயத்துலேருந்து ஒருத்தர் ஆளணும்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தேவர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தான் ஆள வேண்டும் என்று நான் மீண்டும் நான் சொல்கிறேன், அதுக்கு மறுப்பு கிடையாது. அவரை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னிச்சுங்களா, அது அவர் வந்து அவங்க சமுதாயத்தில் வந்து தலைவராக இருக்கலாம், அவரால் போற்றப்படலாம், அவர் நல்லது செஞ்சுருக்கலாம், நல்லது செய்யலை, அதுக்குள்ளே நான் போக விரும்பலான்னு நினச்சிக்கோங்களேன். இருந்தாலும் நான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் இமான் சேகர்கிட்ட போகிறீங்க? தாதா சாஹிப் அம்பேத்கர் வந்து எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்? அவர் வந்து நல்ல வாழ்வியலாக இருந்துக்கிறான்னு சொல்கிறேன். ரட்டமலை சீனிவாசன் நல்ல வாழ்வியல் தான் இருந்துக்கிறான்னு சொல்கிறேன். சுந்தரலிங்கம் நல்ல வாழ்வியல் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்கிறேன். அந்த சமுதாயத்து மக்கள் ஆளை கூப்பிடலையே நீங்கள்? இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா சார், அந்த சமுதாயத்து மக்கள் ஆளணுன்னா அரசியல் களத்தில் நின்னால் யாராச்சும் ஒரு ஆள் ஆண்டுதான் ஆகணும். அரசியல் களத்தில் நின்று மக்கள் தேர்ந்தெடுக்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, தேசியமும் தெய்வீகமும் பேசக்கூடிய மரியாதைக்குரிய முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் ஆண்டது போல் ஆளக்கூடனா அந்த சமுதாயம் ஆளணுன்றது தான் என்னோடய கருத்தாக இருக்குது. அதே மாதிரி தேவர் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு தரணும் 50% அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, எந்த எதன் அடிப்படையில் 50% இடஒதுக்கீடு கேட்டிருக்கீங்க? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சமுதாயம் வந்து தமிழ்நாட்டில் பரவலாக அதிகமாக வாழக்கூடிய மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க, தேவர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள். அதனால் பார்த்தீங்கன்னா, பல சமுதாயம் வந்து இடஒதுக்கீடு கேட்டுட்ருக்குறாங்க சார். 10% இஸ்லாமிய சமுதாயம் நாங்கள் கேட்டுட்ருக்குறோம், 10 கொடுங்கன்னு கேட்குறோம். தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் கேட்குறாங்க, கவுண்டர் சமுதாய மக்கள் கேட்குறாங்க. அந்த சமுதாய மக்கள் இந்த நாட்டுக்காக பல தியாகங்களை பண்ணியிருக்கிறாங்க. வேலு நாச்சியார் அவர்கள், அம்மையார் அவர்கள் பண்ண தியாகத்தை யாரால் மறந்துட முடியுமா? நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பண்ண தியாகத்தை யாரால் மறந்துட முடியுமா? பசும்பன் முத்துராமலிங்க தேவராயா அவர்கள் பண்ண தியாகத்தை மறந்து சார், அதுக்கெல்லாம் முடிஞ்சு கச்சத்தீவை தாரவாத்து கொடுக்குறாங்க யார், இப்போ இருக்கின்ற திமுக போன்ற இயக்கங்கள் எல்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவையில் வந்து ஷரீஃப் அவர்களும், மரியாதைக்குரிய ஷரீஃப் அவர்களும்
ஃபார்வர்ட் பிளாக்கில் தலைவராக இருந்த மூக்கையா தேவர் அவர்களும் கொடுக்கக்கூடாதுன்னு பேசின ஒரு தலைவர்களாக இவர் அந்த சமுதாயத்தை தலைவர். அதனால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்கிற அடையாளத்தில் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறோம். அதிகப்படியாக கொடுக்குறோம், நம்ம விழுக்காடு 50-40 நம்ம சொல்லியிருப்போம், அதிகப்படியான கொடுக்கலாம், அந்த சமுதாயம் பாடுபட்டுருக்கு, கொடுங்கன்னு சொல்கிறோம். இல்லை, மொத்த இடஒதுக்கீடு 63% தான், இல்லை 50% இடஒதுக்கீடு அதுதான் சொல்கிறாங்க. ஒரு கணக்கின் மத்தியில் தான் சொல்கிறோமே தவிர, அது அவங்க 10%-12% அவங்க கேட்கக்கூடிய ஒரு புள்ளி விவரம் இருக்குது. அரசாங்கமும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சமுதாயத்தை சார்ந்த கணக்கெடுப்புலாம் வச்சுருப்பாங்க, அந்த அடிப்படையில் கொடுங்கன்னு சொல்கிறோம். இப்போ முத்துராமலிங்க தேவர் வேறு சமுதாயத்தில் பிறந்திருந்தால் அந்த சமுதாயம் தான் ஆளை கூப்பிடுவீங்க நீங்கள்? இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கிறார் சார்? அவர் பிறந்தது இந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கிறாரு, அந்த சமுதாயத்தில் தான் வாழ்ந்துருக்கிறாரு. நம்ம வந்து திருக்குறள் பற்றி பேசினப்போ கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே இப்போ வந்து இந்த சமுதாயத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? தூக்கி பிடிக்கிறதுக்காக அவரோட ஆட்சி அதிகாரம் நல்லாயிருக்கும் சார். அவர் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா ஆழ்ந்துருக்கிறாரு, மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கிறாரு. அவர் போல் ஆட்சி மலரணும்னு சொல்கிறோம் நாங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கொடுத்த ஆட்சி போல் மலரணும், அப்போ அந்த சமுதாயத்துலேருந்து மலரணும் எனக்கு விருப்பம்னு நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அந்த அடிப்படையில் நல்ல ஒரு தியாகங்களை செஞ்சுருக்கிறாரு, நல்ல ஒரு அரசியலை செஞ்சுருக்கிறாரு. அவர் ஆன்மீகத்தையும் அரசியலையும் மதிச்சிருக்கிறாரு, எல்லா சமுதாய மக்களையும் நேசிச்சிருக்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோடி சொன்னால் இருந்து எல்லாம் இப்போ வந்து எப்படி இருக்கிறாங்க, எல்லாம் எப்படி சம்பாதிக்கலான்னு தான் பார்க்குறாங்க. அவர் இருக்கிற சொத்தெல்லாம் தாராபாத்து கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு அரசியல் வந்தால் தான் இங்கே இருக்கின்ற ஏழை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் அரணாக இருக்குன்ற அடிப்படையில் வரணும்னு சொல்கிறோம் சார். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு கேட்கலையே? கேட்குறோம், தாழ்த்தப்பட்ட மக்களோ கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். தாழ்த்தப்பட்ட மக்களை கொடுக்கணும் எந்த மண்டல பேசியிருக்கிறேன். தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் மரியாதைக்குரிய தாதா சாஹிப் அம்பேத்கரோடைய சிலையை தாக்கப்பட்டாங்கன்னா தாக்கப்படக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். பெரியார் சிலையை வந்து உடைக்கிறாங்கன்னா உடைக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். அந்தந்த தலைவர்கள், நான் எந்த தலைவரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. எனக்கு பிடிக்க ராமநாதபுரம் போனீங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்துல் கலாம் படத்தை வீட்டில் மாட்டி பூஜை புனஸ்காரம் பண்ணுறாங்க சார். தமிழ் சமுதாய மக்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள், அவங்களுக்கு அவரை பிடிக்குது. எனக்கு மரியாதைக்குரிய தெய்வத்திருமனார் ஐயன் பசுமன் முத்துராமலிங்க தேவராய் அவர்களை பிடிக்குது. அதனால் நான் சொல்கிறேன், என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். இந்த சுதந்திர இந்தியாவில் கருத்து சொல்கிறதுக்கு தவறுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? தேவர் ஜெயந்தி அப்போ முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து போலீஸ் வாகனத்துக்கு முன்னாடி ஆடியிருக்காங்க. அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாகவும் ஆச்சு. இது ஒரு அத்துமீறல் இல்லையா? இல்லை, நீங்கள் வந்து ஓரெண்டு நிகழ்வு நடக்கிறத வந்து ஆடி இருக்கிறார்கள் அப்படிலாம் கிடையாது. ஆடி இருப்பாங்க ஒரு ஒன்று ரெண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய விழாவாக தான் பார்க்கப்படுது. ஐயாவுக்காக நடக்கக்கூடிய குரு பூஜை விழா. நான் தொடர்ச்சியாக பசுமன் போயிட்டு தான் இருக்கிறேன். மதுரையில் கோரிப்பாளையத்தில் ஐயா அவர்களோட அந்த தெருவுற சிலைக்கு வந்து மாலை வச்சுட்டு அப்புறம் அவங்க கோவிலுக்கு நான் போயிட்டு தான் இருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இளைஞர்கள் வந்து ரொம்ப நல்ல நல்ல இளைஞர்கள், பாசமானவர்கள், பண்பானவர்கள், அன்பானவர்கள், அழகானவர்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, சொன்னால் கேட்டுக்கக்கூடிய ஒரு இளைஞராக தான் ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த மாதிரி நடந்திருக்கிற ஒரு நிகழ்வு வந்து இப்படி தான் நடத்துகிறாங்கன்னு. ஏன்னா திருவிழாத்திரன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்தனக்கூடலையும் இளைஞர்கள் ஜாலியாக, இளைஞர்கள் அவங்க ஜாலியாக போகிறத பார்க்க தான் செய்கிறோம். சர்ச்சு மாதா சர்ச்சு போகிற விழாவில் போகிறத பார்க்க தான் செய்கிறோம். பழனிக்கு போகிற விழாவில் போக பார்க்க தான் செய்கிறோம். திருப்பரங்குன்ற விழாவில் பார்க்க தான், அது ஜாலியாக இளைஞர்கள் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு இரு அவங்க சொன்னால் கேட்டுக்குவாங்க. அது ஒன்றும் பெரிய இது ஒரு இஷ்யூவாக பேசக்கூடிய அவசியமே இல்லை. நன்றி, வணக்கம்.